கொஞ்சம் நல்ல சவுண்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கே கேட்கும்ல, அப்படி பாருங்க. நாங்க நம்மளுடைய சிந்தனை வேலையா பார்க்க தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சிந்தனை உணர்வு இந்த அடிப்படையில் நம்ம வரும்போது நம்மளுடைய வாழ்ந்த இந்த இப்ப நம்மளுடைய ஜேகே அவர்கள் வந்து சொன்னதாக நீங்களே ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கீங்க. நானே அந்த டயரா இருக்கிறதாக உணர்றேன், அந்த மோட்டார் வந்து டயரா இருக்கிறதாக உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக சொல்லியிருக்கீங்க. இப்ப நாங்க நம்ம முன்னாடி இருக்கிற உணவு வேலை அப்படின்னு நம்ம பிரிக்க தெரியணும்னு நீங்க சொல்றீங்க. சிந்தனை வேலை உணவு வேலையா இது உட்காரும் உட்காரும். இப்போ இதில் வந்து சிந்தனைங்கிறது தான் வந்து நான்கிற உணர்வை கிரியேட் பண்ணுது. என்னுடைய சிந்தனைன்னு சொல்கிறதே எது சொன்னீங்கன்னா அந்த சிந்தனை தான் என்னுடைய சிந்தனைன்னே சொல்லுது. அதனால் அந்த சிந்தனை வேற நான் வேற கிடையாது, சிந்தனை தான் நான்கிறதே கிரியேட் பண்ணுது. என்னுடைய சிந்தனையிலேருந்து நான் விடுபடணுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் வேண்டியில்ல. நான் சிந்தனைங்கிறது சிந்தனையிலேருந்து விடுபடணுங்கிற அவசியம் இல்லை, சிந்தனை வருது, சிந்தனை தான் நான்கிறதையும் கிரியேட் பண்ணுது. ஆனால் உண்மையில் என்னங்கன்னா ஏதாவது ஒரு உணர்வு நமக்கு வரும் பொழுது, இப்போ உதாரணமாக எனக்கு வந்து ஒரு பயம் வருது, ஒரு வருத்தம் வருது, அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த வருத்தம் நமக்கு வரக்கூடாது, இந்த பயம் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிந்தனை தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. ஒரே சிந்தனை தான், ஒரே சிந்தனை வந்து எனக்கு பயம் ஏற்படுது, எனக்கு வருத்தம் ஏற்படுதுங்கிற மாதிரி ஒரு ரெண்டு தன்மையை காட்டுது. உண்மையில் எங்கள் ஒரே நபர் ஒரே அம்சம்தான் இருக்குது, ரெண்டும் சேர்ந்தது ஒரு சிந்தனை தான். ஒரு சிந்தனைக்குள்ளே ரெண்டு விதம் இருக்குது. இப்போ நீங்கள் கனவு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவில் நீங்களும் இருப்பீங்க, நிறைய நபர்கள் இருப்பீங்க. உண்மையிலே அங்கே வந்து ஒரே சிந்தனை தான் உங்களையும் காட்டுது, நிறைய நபர்களையும் காட்டுது. உங்களை காட்டுறதுக்கு ஒரு சிந்தனை, அடுத்த நபர்களை காட்டுறதுக்கு வேறு சிந்தனை கிடையாது. ஒரே சிந்தனைக்குள்ளே ரெண்டு அம்சம் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சிந்தனைக்குள்ளேயும் ரெண்டு அம்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஒரு இந்த அனுபவம் ஏற்படுது, எனக்கு நல்ல அனுபவம் ஏற்படுது, எனக்கு மோசமான அனுபவம் ஏற்படுதுங்கிற மாதிரி ஒரு ரெண்டு தன்மை இருக்குது. இப்போ இது எல்லாமே இந்த ரெண்டுமே வந்து சிந்தனை தான்ட்டு சொல்லும் பொழுது இதில் எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிந்தனைங்கிறது ஒரு வினாடிக்கு வினாடி புதுசாக வந்து போயிட்டுரு. இதில் நம்ம எதையுமே சரிப்படுத்துறதுக்கு ஒன்றுமே வேண்டியதில்லை. ஏன்னா சிந்தனையும் டோட்டலாகவே சரியாகி போயிடுது. ஒரு கனவு வந்து எப்படி ஃப்ளோ ஆகி தானாகவே போயிருதோ, இப்போ நீங்கள் கனவு கண்டு முடித்து வந்ததுக்கு பிறகு இந்த கனவில் நான் இப்படிலாம் ஐட்டமாக அந்த கனவை நான் சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம பழையபடியே கனவுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும்னு எல்லாம் முயற்சி பண்ணுறதில்ல, கனவை அப்படியே பாஸ் ஆகி விட்டுறீங்க. அதே மாதிரி தானே நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே அதுபோக்கில் வந்து அதுபோக்கில் போயிடுது. அதான் அதனால் என்னென்னு சொன்னால் இதில் சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த அம்சமே கிடையாது. இப்போ இந்த ஜேகேனுடைய அனுபவம் என்னன்னா நானே டயராக இருந்தேன், நானே காராக இருந்தேங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ். சில நேரங்களில் இதெல்லாம் நம்முடைய மனசு வந்து சில நிலைகளில் ஒரு திடீர்னு சொல்லி ஒரு வினோதமான சில அனுபவங்கள்லாம் ஏற்படும். அது வந்து ஒரு சில மெடிடேட்டிவ் மூடில் இருக்கும் பொழுது சில அப்படி மாதிரி தோற்றங்கள் ஏற்படும். இப்போ அதே மாதிரி நம்ம நூல்களோட தொடர்பு உள்ளவங்க கூட அப்படி சிலவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் அதே மாதிரி கூட ஃபோன் பண்ணார், இப்படி நான் வந்து ஒரு பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ இந்த நானே அந்த பைக்காக மாறிட்டேன், நான் வேறு அந்த பைக் வேறு இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது, நானே ஒரு குழந்தை தன்மையோடு இருக்கிறேங்கிற மாதிரிலாம் தோணுது என்ன சொல்லலாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இப்போ ரெண்டு நாள் கழித்து சொல்லுவாங்க, இப்போ அந்த எண்ணம் அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுது. வாங்க சரி, அப்போ நீங்கள் அன்னைக்கு சொல்லும்போதே எனக்கு தெரியும், சரி இருந்தாலும் சங்கடப்படுத்த வேண்டாம்னு சொல்லலை நின்று சொல்லி. இதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமாக எத்தனையோ அனுபவங்கள் வரும். இப்போ நான் நமக்கு ஒரு பரவசனில் ஏற்படுற மாதிரி இந்த மாதிரி சில காட்சிகள் சில அனுபவங்கள்லாம் நமக்கு ஏற்படும். அதனால் இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு இது, அது ஒரு மேட்டராக எடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஜெனரல் ஃபிலாசபி எடுக்க முடியாது. ஜெனரல் ஃபிலாசபின்னு சொல்லி சொன்னால் ஜெனரலான ஒரு கருத்துன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனம் அந்த மனசில் உடைய அனுபவங்கள் எல்லாமே உண்மையிலே ஒரு தாட்டு தான் இருக்குது. அந்த தாட்டை வந்து ரெண்டு தன்மையாக காட்டுது, தன்னை வந்து ரெண்டு விதமாக காட்டுது, அனுபவமாகவும் காட்டுது, அனுபவிப்பவனாகவும் காட்டுது. உண்மையிலே அனுபவமும் அனுபவிப்பவனும் சேர்ந்து ஒரே தாட்டு தான். அந்த ஒரே தாட்டு என்னதுன்னா மூமெண்ட் பை மூமெண்ட்டாக வேறு வேறு தாட்டாக போயிட்டுருக்கு. இதனால் எதையுமே அந்த நம்ம ஒரு தாட்டை எடுத்து அதில் உள்ள அனுபவிப்பனை அனுபவத்தில் இருந்து அவங்கள ரெண்டையும் எதையோ வகையில் டீல் பண்ணி இதிலிருந்து அதை விடுபடணும், அதிலிருந்து இதை விடுவிக்கணும்னு எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே டோட்டலாகவே போயிட்டுருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.
மேல் நோக்கி